ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃபிலிம் டுடே மீடியா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது தமிழ் சினிமான்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா அதில் வந்து எவ்வளோ பெரிய ஜாம்பவான்கள்லாம் இருக்காங்க, ஆனால் இவரோட ஒரு இடத்த மட்டும் யாராலையுமே வந்து ஃபுல்ஃபில் பண்ண முடியாது அப்படிங்கிற அளவில் தான் ஒருத்தர் இருந்துட்டுருக்கார் அப்படின்னு சொன்னால் நம்ம கண்டிப்பாக எல்லோரும் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா இவர் பார்த்திங்கன்னா என்ன தான் இப்போ வந்து ஒரு பெரிய நடிகராக இருந்தாலும் கூட அப்போ ஆரம்ப காலத்தில் அவர் ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்காரு அப்படிங்கிற இந்த ஒரு விஷயத்துலேருந்து தெரிஞ்சுது. அது மட்டும் இல்லை, ஒரு நடிகர் அப்படின்னு மட்டும் இல்லாமல் எந்த ஒரு துறையில் இருந்தாலும் நமக்குன்னு ஒரு கெட்ட பழக்கம் இருக்க தான் செய்யும். ஸோ அதெல்லாம் தாண்டி வந்தால் தான் நம்ம ஒரு அச்சீவ்மெண்ட் கொடுக்க முடியும் அப்படிங்கிறது இதிலேருந்து தெரியுது. ஸோ அதாவது பார்த்திங்க அப்படின்னா தமிழ் சினிமாவில் சூப்பர் ஸ்டாராக வளம் வந்துட்டு இருக்கக்கூடியவர் தான் நம்ம ரஜினிகாந்த். 72 வயசு ஆகியும் கூட இப்போவும் மாஸ் ஹீரோவாக பக்காவாக நடிச்சிட்டு வந்துட்டுருக்காரு. ஸோ இவரோட நடிப்பில் வெளிவரக்கூடிய ஜெயிலர் படத்துக்காக வந்து ரசிகர்கள் வந்து இன்றைக்கி வந்து ரொம்பவே ஆர்வமாக ஆவலோடு காத்துட்ருக்காங்க. ரஜினி ரொம்பவே வெளிப்படையான மனுஷன் அப்படிங்கிறது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா மனசில் இருக்கிறது அப்படியே ஓப்பனாகவும் சொல்லிடுவார். ஸோ நம்ம சில பேட்டிகளில் கூட பார்த்துருப்போம், இல்லை ஸ்டேஜஸில் பார்த்துருப்போம், ஓப்பனாக அவருக்கு இருக்கக்கூடிய மது பழக்கமாக இருக்கட்டும் புகைப்பழக்கம் எல்லாத்தையும் ஓப்பனாக சொல்லியிருப்பார். ஸோ அப்படிப்பட்ட ரஜினி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேட்டியில் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு, அதாவது அவரோட முந்தைய கால அனுபவத்தையும் பகிர்ந்திருக்காரு. அதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் வந்து நான் வீட்டில் இருக்கும்போது எனக்கு ஃபோன் வந்தது, சார் ஒரு ஷார்ட் மட்டும் பாக்கி இருக்குது, டேரக்டர் சார் வர சொன்னார் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோன் வந்தது, எனக்கு அப்படியே ஆடி போயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. ஏன்னா அந்த டைமில் அவர் வந்து தண்ணி போட்டிருந்திருக்காரு, அதாவது ட்ரிங்க் பண்ணியிருக்காரு. அப்புறம் என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி உடனே நம்ம இப்போ எப்படியாவது போகணுமே அப்படின்ட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு குளிச்சுட்டு ப்ரெஷ் பண்ணிவிட்டு ஸோ அவர் சென்டெல்லாம் அடிச்சுட்டு பக்காவாக வந்து மறுபடியும் கிளம்பி போயிருக்காரு. போய் ஷூட்டிங் ஸ்பாட்டில் போய் மேக்கப்பும் போட்டார். டைரக்டர்கிட்ட போய் பக்கத்தில் போகும்போது பார்த்தா அவருக்கு ஒரு மாதிரி ஹெசிடேஷனாகவே இருக்குது. ஏன்னா பக்கத்தில் போயிட்டார்னா நம்ம அவர் எப்படியா நம்மளை கண்டுபிடிச்சிட்டாருனா நம்ம தண்ணி போட்டுக்க கண்டுபிடிச்சிட்டாருன்னு என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பயந்துகிட்டே போயிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேரக்டர் வந்து உடனே வந்து ரஜினியை வந்து தனியாக கூப்பிட்ருக்காரு ஒரு ரூமுக்கு. ஸோ கூப்பிட்டப்போ ரஜினி வந்து பயந்துகிட்டே போயிருந்திருக்காரு. ஏன்னா என்ன சொல்ல போகிறாரோ அப்படின்னு சொல்லி அந்த டேரக்டர் சொல்லியிருக்காரு, நாகேஷ் தெரியுமா உனக்கு, எப்பேற்பட்ட ஆர்டிஸ்ட் அப்படிங்கிறது தெரியுமா, ஆனால் அவர் வந்து தண்ணி போட்டு அவரோட வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணியிருக்காரு. அவன் முன்னால் நீ எல்லாம் ஒரு எறும்புக்கு அளவுக்கு கூட சமம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு டேரக்டர் சொல்லியிருக்காரு. இனிமேல் நீ தண்ணி போட்டேன்னு தெரிஞ்சது நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஆக்ரோஷமாக திட்டியிருக்காரு. வேற அதுக்கப்புறம் இது வரைக்கும் நான் மேக்கப்பில் இருக்கும்போது ஜம்மு காஷ்மீர்னு சொல்லி எங்கே இருந்தாலும் சரி எவ்வளோ குளிர் இருந்தாலும் சரி ஒரு சொட்டு கூட நான் தண்ணி சாப்பிட்டதே இல்லை, அன்னைக்கு விட்டது தான், அதுக்கு காரணம் டைரக்டர் பாலச்சந்தர் தான் அப்படின்னு சொல்லி தன்னோட முந்தைய காலத்து அனுபவத்தை ரொம்ப பெருமையாகவும் கர்வமாகவும் சொல்லியிருக்கார் ரஜினி. ஸோ இப்படிப்பட்ட சம்பவமும் வந்து நம்ம ரஜினியோட வாழ்க்கையில் நடந்திருக்கு. ஸோ இப்படி வந்து நிறைய பேரோட வாழ்க்கையில் இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது, நடந்துட்டும் இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும்போது நீங்கள் அதிலிருந்து எப்படி வெளியே வரீங்க அப்படிங்கிறத மேட்ரு. பட் இருந்தாலும் ரஜினி வந்து இப்போவும் இந்த மாதிரி பழக்கத்தில் இருக்காரா அப்படிங்கிறது நமக்கெல்லாம் தெரியல. ஸோ முந்தைய காலத்து அனுபவத்தை பகிர்ந்திருக்காரு, ஸோ இப்போ எப்படி இருக்காருன்னு தெரியல. ஸோ இந்த மாதிரி செலிபிரிட்டி நியூஸ் சினிமா நியூஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோட ஸ்டேட்டியூனாக இருங்க. அது மட்டும் இல்லை, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஸோ இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட சந்திக்கிறேன். அண்டில் தென் திஸ் இஸ் விஜய் அருண் கேஷ். நன்றி மக்களே.